டென்த் ஸ்டாண்டர்ட் கற்பவை கற்ற பின் பேஜ் நம்பர் 3 தமிழ் புக்கில் உள்ளது பார்க்க போகிறோம். எட்டு தொகை நூல்களுக்கான பெயர் காரணத்தை விளக்குக. ஃபஸ்ட்டு வந்து நற்றிணை. நற்றிணைங்கிற பெயர் வர்றதுக்கான காரணம், அது வந்து எட்டு தொகை நூல்களில் முதல் நூல் நற்றிணைன்னு சொல்கிறோம். இதற்கான அடைமொழி வந்து நல் என்னும் அடைமொழியோடு வந்து அழைக்கப்படுது. அதனால தான் பேர் வந்து நற்றிணைன்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குறுந்தொகை. குறுந்தொகைக்கான அடைமொழி வந்து நல்ல குறுந்தொகை. அதாவது இது வந்து குறைந்த அடி அளவு கொண்ட நூல்களின் தொகுப்புங்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம்னா குறுந்தொகைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு வந்து ஐந்திணைகளை பற்றி பாடக்கூடிய நூல் வந்து ஐங்குறுநூறு. இது வந்து குறுகிய பாடலடி அப்படிங்கிறதுனால குறுநூறு, அதாவது ஐந்து திணை பிளஸ் குறுகிய பாடலடி அப்படிங்கிறதுனால ஐங்குறுநூறுன்னு பெயர் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா, சேர அரசர்கள் 10 பேரை பத்தி தான் பதிற்றுப்பத்து சொல்லுது. அது வந்து 10 புலவர்கள் பாடியிருக்காங்க. ஒவ்வொரு அரசரையும் பத்தி 10 பாடல் பாடியிருக்காங்க. அதனால இது வந்து பதிற்றுப்பத்து என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பரிபாடல். இது வந்து அகம் மற்றும் புறம் இரண்டையும் பத்தி சொல்ற நூல் வந்து பரிபாடல். இது வந்து முதல் இசை பாடல் நூல் அழைக்கப்படுது. இது நால்வகை பாவகைகளை பற்றி பாடுது. நால்வகை பாவகைனா வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா ஆகிய நால்வகை பாக்களையும் பற்றி பாடுவதனால இது பரிபாடல் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து களித்தொகை. களித்தொகை வந்து ஐந்திணைகளையும் பற்றி 5 பேரால் பாடப்பட்டது. இது வந்து களிப்பா வகையை சேர்ந்தது. துள்ளல் ஓசையை கொண்டது. இது வந்து கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படிங்கிற அடைமொழி பெயரை கொண்டது. நெக்ஸ்ட் வந்து அகநானூறு. அகநானூறு பார்த்தீங்கன்னா 400 பாடல்களை கொண்ட அக வாழ்க்கையை பற்றி கூறுவது அகநானூறு. இது வந்து 3 பிரிவுகளை கொண்டது. களிற்று யானை நிறை, மணிமேடை பவளம், நித்தில பூவை. நெக்ஸ்ட் வந்து புறநானூறு. இது 400 பாடல்களை கொண்டது. இது புற வாழ்க்கை, தமிழர்களுடைய வீரம், பண்பாடு, அவங்களுடைய நாகரிகத்தை பற்றி, புற வாழ்க்கையை பற்றி கூறுவதனால இது புறநானூறுன்னு அழைக்கப்பட்டது. இது வந்து தமிழரின் வரலாற்று பெட்டகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான். தேங்க்யூ.